ஓம் நமக் சிவாய. இன்று மார்கழியின் 14வது நாள். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையின் 14வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். காதார் குழையாட பைம்பூன் களனாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி, வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம் பாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி, ஆடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியுள்ளார். மனிதர்களாகிய நாம் காலை கண் விழித்து எழுந்தது முதல் இரவு கண் மூடி உறங்கும் வரை இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்பதை மாணிக்கவாசகர் பல பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு. இதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாம் குளிக்கும்போது கூட யாரை நினைக்கணும்னா இறைவனை நினைக்கணுமா, சிவபெருமானை நினைக்க வேண்டுமாம். சிவபெருமானை நினைத்து அவனுடைய பெருமைகளையெல்லாம் பாடி நாம் நீராட வேண்டும் என்பதை இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மார்கழி நீராடுவதற்கு ஒரு குளத்துக்கு வராங்க. அந்த குளத்தில் குளிக்கும் பொழுது சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பெருமைகளையெல்லாம் பாடல்களாக பாடி குளிக்க வேண்டும் என்று ஒரு தலைவி சொல்றார். பாட வேண்டுமென்றால் அதுக்கு பொருத்தமான இசை இருக்கணும் இல்லையா? குளிக்கின்ற இடத்துல எவையெல்லாம் இசைகளாக மாறும் என்பதை முதல் இரண்டு வரியில் அழகாக சொல்லியிருக்கார். காதார் குழையாட பைம்பூன் களனாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட. குளிக்கின்ற ஆண்கள் அவர்கள் காதில் அணிஞ்சிருக்கின்ற காதணியுடைய சத்தம் ஒரு பக்கமும், உடலில் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களினுடைய சத்தம் ஒரு பக்கமும், பெண்களின் கூந்தலால் வரும் சத்தம் ஒரு பக்கமும், அந்த கூந்தலில் அணிந்துள்ள மலரில் தேன் குடிப்பதற்காக வந்த வண்டுகளின் சத்தம் ஒரு பக்கமும் கேட்கின்றதாம். இப்போ பாடலுக்கு பொருத்தமான இசை கிடைத்து விட்டது. அந்த இசையோடு கூட்டி சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டே பெண்கள் நீராடுவதாக மாணிக்கவாசகர் அடுத்தடுத்த வரிகளில் பதிவு செய்துள்ளார். சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி, அந்த குளிர்ச்சியான நீரில் குளித்து கொண்டே சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்ற, அதாவது சிதம்பரத்தில் வீற்றிருக்கின்ற தில்லை நடராஜரை பற்றி பாட வேண்டுமாம். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, வேதத்தின் பொருளை சொல்லி அந்த வேதத்திற்கு முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் புகழை பாடி, சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கின்ற சிவபெருமானின் பெருமைகளோடு சேர்த்து அவரின் மார்பில் அணிந்துள்ள கொன்றை மலரின் சிறப்பையும் பாட வேண்டுமாம். ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி, ஆதியும் அந்தமும் இல்லாத தனிப்பெரும் ஜோதியாக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தம் பாத திறம்பாடி, ஆடேலோர் எம்பாவாய். நமக்கு தந்தையாக மட்டுமல்லாமல் தலைவனாக மட்டுமல்லாமல் தாயாகவும் இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய, நமக்கு கருணை மழையை பொழியக்கூடிய சிவபெருமானினுடைய புகழையெல்லாம் பாடி இந்த குளத்திலே மார்கழி நீராட வேண்டும் என்று பெண்கள் கூறுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியுள்ளார். இந்த பாடலின் மூலம் மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துவது, நீராலான குளத்தில் குளிக்கும்பொழுது நமக்கு உடல் தூய்மையும், பக்தி என்ற குளத்தில் குளிக்கும்பொழுது நமக்கு அகத்தூய்மையும் கிடைக்கும். அகத்தூய்மைதான் இறைவனை நாம் அடைவதற்கான வழி. அதனால் பக்தி என்ற குளத்தில் குளிக்க வாருங்கள் என்று நம்மளையெல்லாம் அழைக்கின்றார் மாணிக்கவாசகர். நாளை மற்றுமோர் திருவெம்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமக் சிவாய.